வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் அமெரிக்காவுக்கு போக்கு காட்டி இந்தியா நடத்திய ஒரு முக்கியமான சோதனை இது மட்டும் இல்லாம உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்த இந்தியாவுடைய முதல் சோதனை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படி என்ன இந்தியா நடத்திட்டாங்க இதுல உலக நாடுகள் எந்த அளவுக்கு இந்தியாவா இப்படி செஞ்சது அப்படின்னா ஆடி போயிருப்பாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா வந்திருக்கும் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல இதுவரைக்கும் நீங்க பேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க அணுசக்தி திறன் கொண்ட நாடுகளுடைய உயரடுக்கு குழுவில் இந்தியா வந்து நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத உலகுக்கு அறிவித்து தன்னுடைய முதல் அணு ஆயுத சோதனையை மே பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அன்னைக்கு ராஜஸ்தானில் பொக்ரானில் புன்னகை புத்தர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்தியா வந்து நடத்தினாங்க அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இந்த நிகழ்வை அமைதியான அணுவெடிப்பு அப்படின்னு சொன்னாரு ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர ஐந்து உறுப்பினர்களாக அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் வந்து இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் இரண்டாம் உலக போரின் முடிவு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவிலான போர் வெடிக்கும் சாத்தியத்தை முடிவுக்கு கொண்டுட்டு வரல அமெரிக்காவும் சோவியத் ஒன்றியமும் பிற நாடுகளில் சித்தாந்தம் மற்றும் பொருளாதார மேன்மைக்காக பனிப்போர் அப்படின்னு அழைக்கப்படும் பிராக்சி போர்கள் வந்து தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வந்தாங்க ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி போரின் முடிவில் ஜப்பானிய நகரங்களான ஹிரோசிமா மற்றும் நாகசாகி மீது அமெரிக்கா இரண்டு அணுகுண்டுகளை வீசிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சோவியத் யூனியன் தன்னுடைய சொந்த அணுசக்தி சோதனை நடத்தியதுனால பாரிய அழிவை தடுக்க சில விதிமுறைகள் தேவை அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது ஒரு வகையான குறைந்தபட்ச அமைதியை பேணுவதற்காக அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் அப்படின்னு அழைக்கப்படும் அந்த மாதிரியான ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கையெழுத்தாச்சு முதலாவதாக அணு ஆயுதங்கள் அல்லது அணு ஆயுத தொழில்நுட்பத்தை வேறு எந்த மாநிலத்துக்கும் மாற்ற வேண்டாம் அப்படின்னு அதில் வந்து கையொப்பமிட்டவர்கள் வந்து ஒப்புக்கொண்டாங்க இரண்டாவதாக அணு ஆயுதங்களை பெறவோ உருவாக்கவோ அல்லது பெறவோ மாட்டோம் அப்படின்னு அணுசக்தி அல்லாத நாடுகள் ஒப்புக்கொண்டாங்க இப்படி கையெழுத்திட்டவங்க அனைவரும் சர்வதேச அணுசக்தி முகமை நிறுவிய பெருக்கத்துக்கு எதிரான பாதுகாப்புகளுக்கு சமர்ப்பிக்க ஒப்புக்கொண்டாங்க மேலும் அணு ஆயுத போட்டியை முடிவுக்கு கொண்டுட்டு வரவும் தொழில்நுட்பத்துடைய பரவலை கட்டுப்படுத்தவும் ஒப்பந்தத்தில் இருக்கும் தரப்பினரும் ஒப்புக்கொண்டாங்க இருந்தாலும் இந்த யுஎன்ஏசியில் அஞ்சு நாடுகள் இருக்காங்களே நிரந்தர உறுப்பினர்கள் இவங்களை தவிர மற்ற நாடுகளுக்கு இந்த ஒப்பந்தம் வந்து பாரபட்சமானது அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியா வந்து இதை எதிர்த்தாங்க வெளியுறவு கொள்கை ஆய்வாளர் சுமித் கங்குலியுடைய கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய தவறியதுனால இந்திய அரசாங்கம் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை ஏற்க மறுத்துவிட்டது அப்படின்னு சொன்னாரு குறிப்பாக அணுசக்தி அல்லாத நாடுகள் அந்த மாதிரியான ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழியுடன் இணைக்கப்படவில்லை உள்நாட்டில் இந்திய விஞ்ஞானிகள் வந்து ஹோமிஜிய பாபா மற்றும் விக்ரம் சாராபாய் ஆகியோர் இந்தியாவில் அணுசக்தி சோதனைக்கு வந்து முன்னதாகவே அடித்தல் அமைச்சிட்டாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பாபா இயக்குனராக அணுசக்தி துறை வந்து நிறுவப்பட்டது அணுசக்தியுடைய ஆரம்பகால ஆதரவாளரான பாபா ஒரு முறை இரண்டு தசாப்தங்களுக்கு பிறகு அணுசக்தி வந்து வெற்றிகரமாக மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டால் இந்தியா தன்னுடைய நிபுணர்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அவர்கள் கையில் தயாராக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுல சீனாவுடனான போர் இந்தியா தோற்றாங்க மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மற்றும் எழுபத்தி ஒண்ணுல பாகிஸ்தான் கூட இந்தியா வென்ற போர் இந்தியாவுடைய திசையை வந்து மாற்றுச்சு சீனாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தன்னுடைய சோதனைகளை நடத்தினாங்க நேருவை போல பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அணு ஆயுத சோதனைகள்ல எதிர்மறையான பார்வையை கொண்டிருக்கல ஆனால் இந்த பி ஃபைவ் நடைமுறையில் இருந்த ஒப்பந்தங்களை கருத்தில் கொண்டு இந்தியா தன்னுடைய சோதனைகளை எந்த முன் தகவலும் உலகுக்கு வெளியிடாமல் நடத்த முடிவு செஞ்சாங்க அதன்படி தான் இறுதி வரைக்கும் கூட நிச்சயமற்ற நிலை இருந்தது இந்த முயற்சியின் மூளையாக செயல்பட்ட ராஜா ராமண்ணா இந்திரா காந்தியுடைய இரண்டு முக்கிய ஆலோசகர்களான பி என் ஹக்ஷர் மற்றும் பி என் தர் ஆகியோர் இதை எதிர்த்தாங்க மேலும் அதை ஒத்தி வைக்கவும் விரும்பினாங்க அணுசக்தி அனைத்தின் தலைவர் ஹோமி சேத்தனா எந்த கருத்தையும் தெரிவிக்கல பாதுகாப்பு அமைச்சரின் அறிவியல் ஆலோசகர் டி நாக் சௌத்ரி நன்மை தீமைகளை எடைபோட தொடங்கினார் அப்படின்னாரு மேலும் மறுநாள் காலை புத்தர் சிரித்தார் திட்டம் தொடங்கப்பட்டது மே பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பன்னெண்டு பதிமூணு கிலோ டன் அணுசக்தி சாதனம் வெடிக்கப்பட்டது இதுக்காக மேற்கு ராஜஸ்தானின் பாலைவனத்தில் அமைஞ்சிருக்கும் இராணுவ சோதனை தளமான பொக்ரான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது சுமார் எழுபத்தஞ்சு ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் அடங்கிய குழு இதில் ஈடுபட்டாங்க கௌதம புத்தரின் பிறந்த தேதியான புத்த ஜெயந்தியின் அதே நாளில் சோதனை தேதி இருந்ததுனால அதனுடைய குறியீட்டு பெயர் வந்துச்சு இந்தியா ஒரு தீவிர சூழ்நிலையில் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் அப்படி அப்படிங்கிறத உலகுக்கு வந்து நிரூபிச்சாங்க தொடர்ந்து பொக்ரான்ல சோதனை செய்ய அணுசக்தி சாதனத்தை உடனடியாக ஆயுதமாக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டின் பொக்ரான் டூ சோதனைகளுக்கு பிறகுதான் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டுல அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்டர் அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தில் கையெழுத்திட்டாரு அதை தொடர்ந்து அமெரிக்கா இந்தியாவுக்கு அணுசக்தி உதவியை ஏற்றுமதி செய்வதை நிறுத்துச்சு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் அவர்கள் மற்றும் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோர் வாஷிங்டன்ல அணுசக்தி ஒப்பந்தத்தில் நுழைவதற்கான தங்களுடைய விருப்பத்தை முதன் முதல்ல அறிவிச்சாங்க அப்போது அத்தகைய தொழில்நுட்பங்களை இந்தியா சோதனை செய்வது பற்றிய அமெரிக்காவுடைய பார்வை மாறுச்சு அணுசக்தி உபகரணங்கள் மற்றும் பிளவு பொருள் சப்ளையர்களின் கிளப் ஒன்றை அமைப்பதற்கும் அமெரிக்கா அழுத்தம் கொடுத்துச்சு நாற்பத்தி எட்டு நாடுகளை கொண்ட அணுசக்தி விநியோக குழு அணு ஆயுதங்களுடைய பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் அணு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்புக்கொள்ளப்பட்ட விதி விதிகளை செயல்படுத்தும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் அணுசக்தி வர்த்தக விதிகள் தீர்மானிக்கப்படும் உயர் மேசையில இடம் கொடுக்கும் குழுவுல சேர இந்தியா முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க ஆஸ்திரேலியா போன்ற அதன் நுழைவை ஆரம்பத்தில் எதிர்த்த பல நாடுகள் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டாங்க மெக்சிகோ மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகியவை சமீபத்திய ஆதரவை கொண்டிருக்கு இந்தியாவுடைய முயற்சியானது எதிர்ப்பை முறியடிச்சிருக்காங்க சீனா மட்டும் எதிர்ப்பாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தான் அணுகுண்டு சோதனை அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு இந்தியா உடனடியாக செல்லாமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் அப்போதும் சர்வதேச எதிர்வினை விமர்சனமாக இருந்துச்சு ஆனா பல ஆண்டுகளாக இந்தியா தன்னைத்தானே முன்னிறுத்தி கொண்டாங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இப்படி தன்னைத்தானே தனியாளாக நின்று கேத்து காமிச்சிருக்காங்க வெளியுறவு கொள்கை மூலமாக என்னெல்லாம் சாதிச்சிருக்காங்க என்ன மாதிரியான சவால்கள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபையிலையும் பல்வேறு உலக அமைப்புகளையும் இந்தியா வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க பொருளாதார வளம் நிறைந்த நாடுகள் இணைந்த ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்புலையும் இந்தியா வந்து உறுப்பு நாடாக இருக்கு அதுவும் இப்போது தலைமை பொறுப்புல இருக்காங்க ஒவ்வொரு நாடும் பிற நாட்டை சார்ந்து வரும் உலகில் வெளியுறவு தொடர்பான காரணிகள் முதன்மை பெறுது உலக பொருளாதார மாற்றங்கள் உணவுப் பொருள் தட்டுப்பாடு கச்சா எண்ணெய் விலையேற்றம் பருவநிலை மாற்றம் தொற்றுநோய் பரவல் நிலையற்ற அரசியல் சூழல் போன்றவை நம்முடைய வாழ்க்கையை நேரடியாக பாதிக்குது இந்தியாவுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாட்டுடைய சுதந்திரம் சர்வதேசியம் உலக அமைதி சர்ச்சைகளுக்கு நிதானமாக தீர்வு என்பது ஆகியவற்றை இந்திய வெளியுறவுக் கொள்கையுடைய அடிப்படைகளாக்கினார் மேலும் காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான செயல்பாடு மனித உரிமைகளுக்கான குரல் நிறவெறிக்கும் இனவெறிக்கும் எதிரான நிலைப்பாடு வளரும் நாடுகளுடன் இணக்கமான ஒற்றுமை ஆகியவற்றை வெளியுறவுக் கொள்கையில நேரு புகத்தினாரு உலக அமைப்புகளையும் இந்தியா பங்கு பெற்று தீவிரமாக செயல்பட முடியும் அப்படிங்கிறத நேரு நம்பினாரு உலக வங்கி சர்வதேச நிதியம் ஆகியவற்றில் இந்தியா நிறுவன ஆச்சு இந்தியா வந்து அணிசேரா நாடுகளுக்கு தலைமை வகிச்சாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தொன்போது ஆகிய ஆண்டுகளில் டெல்லியில் ஆப்ரோ ஆசிய மாநாட்டை இந்தியா நடத்துனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இந்தோனேஷியாவுடன் இணைஞ்சு பாண்டூங் உச்சி மாநாட்டை நடத்துச்சு இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல பெல்கிரேடில அணிசேரா நாடுகளுடைய இயக்கம் உருவாச்சு அணிசேரா நாடுகள் வந்து அமெரிக்காவுடனும் சோவியத்தினுடனும் நெருங்கிய நட்புறவு வைத்துக் கொள்வதை விரும்பவில்லை அணிசேரா நாடுகள் வந்து அமெரிக்கா கூடயோ அல்லது சோவியத் ரஷ்யா கூடயோ நெருங்கிய நட்புறவு கொள்வதை தடுக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சீனா கூட போரிட்டு இந்தியா தோல்வி அடைஞ்சாங்க அப்போதெல்லாம் இந்தியாவுடைய அணிசேரா கொள்கையை அமெரிக்கா வந்து வன்மையாக கண்டுச்சிட்டு வந்துச்சு ஆனால் தன்னிச்சையான வெளியுறவு கொள்கையை இந்தியா கடைபிடிச்சிட்டே வந்தாங்க இந்தியாவுடைய சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு ரஷ்யா அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளும் உதவி செஞ்சாங்க பிரிட்டிஷ் காமன்வெல்த்ல சேர்த்து லால் பகதூர் இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட இரண்டாவது எதிர்கொண்டாங்க அப்போது சோவியத் யூனியனுடன் அவர் கொண்டிருந்த நல்லுறவால பாகிஸ்தானுடனான தாஸ்கண்ட் ஒப்பந்தம் சாத்தியமாச்சு இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல நிகழ்ந்த பாகிஸ்தான் கூடனான பொருளை வெற்றி பெற்றதும் வங்கதேச விடுதலைக்கு இந்தியா உதவியதும் வரலாற்று சாதனைகள் போக்ரான்ல நடத்தப்பட்ட முதல் அணுவேடி சோதனை மூலம் இந்தியாவுடைய ஆயுத வலிமை பறைசாற்றப்பட்டது ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது நாட்டை நவீனமயமாக்குவதும் தொழில்நுட்பத்தில் முன்னிலை வகிப்பதும் வெளியுறவு கொள்கையுடைய இலக்குகளாக மாறுச்சு அதுக்காக அமெரிக்காவுடனான உறவை வலுப்படுத்த அவர் முனைந்தார் பி வி நரசிம்ம பிரதமராக இருந்தபோதே உலக பொருளாதாரத்துடன் இணைந்து செயல்படும் வகையில் இந்தியாவில் பொருளாதார சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது வாஜ்பாய் காலத்தில் அணு ஆயுத தயாரிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது நரசிம்ம காலத்தில் மன்மோகன் சிங் இந்தியாவை உலகமயமாக்கல் பொருளாதாரத்தின் ஒரு அங்கமாக ஆக்கினார் இருந்தாலும் பாகிஸ்தானுடனான நட்புறவு வந்து இல்லை சீனாவுடனான உறவோ எல்லையில மோதலாக நீடிக்குது காஷ்மீர் பிரச்சினைக்கோ சீனாவுடனான எல்லை தகராறுக்கோ தீர்வு காணும் வாய்ப்பு அண்மையில தென்படவே இல்லை சீனா மற்றும் இந்தியாவுடன் இந்த நாடுகள் கொண்டிருக்கும் உறவுகள் பெரும் ஏற்ற இறக்கங்களை கண்டுள்ள நிலையில் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்புக்கும் பொருளாதார நலன்களுக்கும் இவை முக்கியமானவையாக இருக்கு அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அளிப்பதை மோடி அரசு வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாலும் அதே வேளையில வளைகுடா நாடுகள் வந்து தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுடனான உறவுகளையும் நல்ல முறையில் பேணி வருது பாகிஸ்தானுடனான உறவுல தற்காப்பு முறையை தவிர்த்து எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையுடன் அதே சமயத்துல பயங்கரவாத நாடு அப்படிங்கிறதுல சமரசம் செய்து கொள்ளாத முறையில இந்தியா வந்து முன்னெடுக்கிறாங்க பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத உற்பத்தி கூடமாக மாறி இந்தியாவில் தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகளை அனுப்பிட்டு வருது பாகிஸ்தான் இந்த நிலைமையை மறுக்கவும் இல்லை இந்தியாவின் அண்டை நாடுகளுடனான வர்த்தக உறவுகள் மேம்படுவதன் மூலம் அந்த நாடுகள் வளர்ந்து அது இந்தியா பாகிஸ்தான் இடையே உள்ள பிரச்சனைகளை தீர்க்க உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்தியா இருக்காங்க சமீப வருஷங்கள்ல சீனா கூட இலங்கை கொண்டுள்ள நெருக்கத்தின் காரணமாக இலங்கை முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இந்தியா கருதுறாங்க உள்கட்டுமான திட்டங்களுக்கான ஒப்பந்தங்களை பெற்றதிலிருந்தும் ஹம்பன் தோட்டா துறைமுகத்தை தொண்ணூத்தொன்பது வருட குத்தகைக்கு எடுத்த விதமும் இலங்கையில சீனாவுடைய ஆதிக்கம் அதிகரிச்சிட்டு வருவதை சுட்டி காட்டினாங்க இந்தியா இறுதியாக இலங்கைக்கு சீன நீர்மூழ்கி கப்பல் கப்பலுடைய வருகை மோடி அரசை செயலில் இறங்க வச்சுச்சு ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்புகளுக்கு முன்னரே இலங்கையில் ஒரு இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல் நடக்கும் சாத்தியங்கள் பற்றி இந்தியா வந்து இலங்கையை எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க இது இந்தியா இலங்கை உறவை பலப்படுத்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி பாகிஸ்தானுடைய ஆதிக்கத்தை எதிர்கொள்ள உதவுச்சு சீனாவுடைய ஆதிக்கத்திலிருந்து இலங்கையை மீட்டு எடுத்தல் இலங்கையின் வளர்ச்சிக்கான உதவிகளை இந்தியா அளித்தல் நேர்மறையான செயலூக்கம் உள்ளிட்ட இரண்டு நாட்டு உறவை மேம்படுத்துதல் போன்ற பணிகளை செய்ய வேண்டிய அவசியம் வந்து இந்தியாவுக்கு இருக்கு அதனால் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில் இருக்கும் சவால்கள் வந்து இந்தியாவுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு சவாலாகவே அமைஞ்சிருக்கு இதையெல்லாம் எதிர்கொண்டு இந்தியா வந்து நிதானமாக யோசித்து வெளிநாடுகளை பகைத்து கொள்ளாம நம்முடைய அண்டை நாடுகளை நம்முடைய கைக்குள்ளே போட்டு வைக்கிறக்க அத்தனை வேலைகளையும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் செஞ்சுட்டு வர்றாரு சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்